ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாய் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பேக்கிங் ஜாப் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பேக்கிங் ஜாபை நீங்கள் ஈஸியாக உங்கள் வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். அதுவும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபாய் கூட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ தாராளமாக உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பண்ணணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ பேக்கிங் ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே ஹாய் யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் எனேபிள் ஆகியிருக்கும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் நான் வந்து சொல்லிக்கிறேன், சரிங்களா? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதனால் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியவே இல்லை. ஒரு ஜாப் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஜாப் யார் யாருக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கும், எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அண்ட் எப்படி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே கிளியராக நாங்கள் வீடியோலேயே சொல்லிடுறோம் இல்லையா. அதுக்கப்புறமும் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 100-200 கால் வரைக்கும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி மெசேஜும் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க நிறைய பேர், சரிங்களா? பேக்கிங் ஜாப் வேணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுறதுனாலையும் கால் பண்ணுறனாலையும் உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. உங்களுக்கு ஜாப் உண்மையாகவே வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். என்கிட்ட கேட்குறதுனாலையும் ஏதோ ஒரு நம்பர் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேமா போய் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு ஜாப் கிடைக்காது. அது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ யார் மெசேஜ் பண்ணாலும் சரி எல்லாருக்குமே நான் சேர்த்து தான் வந்து சொல்கிறேன். ஜஸ்ட் அந்த நம்பர் அப்படிங்கிறது எதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா பெய்டு ப்ரமோஷனுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்கோம். யாராவது அவங்களோட ஆடை வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அந்த ப்ரொமோஷனுக்காக தான் நாங்கள் வந்து அந்த நம்பர் கொடுத்துருக்கோம். அது தவிர்த்து இந்த பேக்கிங் ஜாபாக இருக்கட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக இருக்கட்டும், இதுக்காகலாம் நாங்கள் உங்களுக்கு அந்த நம்பர் வந்து கொடுக்கல. ஏன்னா இந்த ஜாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வேறு வேறு கம்பெனிலேருந்து எங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக தான் வருது, சரிங்களா? அவங்க என்ன ப்ராசஸ் சொல்லியிருக்காங்களோ அதை தான் நாங்கள் வீடியோவில் சொல்லுவோம். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். மற்றபடி நீங்கள் என்னோடய நம்பருக்கு வந்து மெசேஜோ காலோ பண்ண வேண்டும். ஸோ அப்படி பண்ணாலுமே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வராது, நான் அதை இப்போயே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் வந்து சொல்ல வேண்டாம். இப்போயும் நான் அதுக்கான சொல்யூஷன் சொல்லிவிட்டேன். ஸோ ஜாப் உங்களுக்கு வேணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதிலேயே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதே சொல்லியிருப்போம், யார் யாருக்கு அப்ளை பண்ண முடியும், எந்தெந்த மாவட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். தெளிவாக உட்காந்து கேட்டுட்டு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் வந்து கொஷின் மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க கொஷின் கேட்டுக்கிட்டே இருங்க, அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம், சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். எதுவுமே பார்க்காம வந்து சும்மா சும்மா வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் அதுக்கு ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது, ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ரப்பர் பேக்கிங் ஜாப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான எரேசர் தான் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறாங்க. இந்த எரேசர்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணி தரக்கூடிய ஜாபை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் எரேசர் வந்து கொடுப்பாங்க. ஸோ கலர் எரேசராக இருக்கட்டும் அல்லது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் எரேசராக இருக்கட்டும், எது வேணாலும் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சரியான அளவுகள், அதாவது ஒரு பாக்கெட் அப்படின்னு எடுத்துட்டிங்க, இல்லை ஒரு பாக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் 10 இல்லைன்னா 12 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி குவான்டிட்டி வைஸ் நீங்களும் வச்சு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இப்போ வந்து தேவைப்படுறாங்க. யார் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஜாப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் சேர்ந்த பீப்புள்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த டிஸ்ட்ரிக் எந்த வில்லேஜில் உள்ள பீப்புளாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதில் உங்களுக்கு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாபுடைய ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 25 வயசுக்கு மேலே இருக்கணும், சரிங்களா? அதே தான் ஃபஸ்ட்டு எலிஜிபிள். ஸோ அதனால் நீங்கள் வந்து 20 இயர்ஸ் ஆகுது, 18 இயர்ஸ் ஆகுது, 22 ஆகுது, 23 ஆகுது, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம், கண்டிப்பாக கிடைக்காது. 25 அல்லது அதுக்கு மேலே உள்ள பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஜாப் கிடைக்கும். அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் உங்களுக்கு 1 இயர் அல்லது அதுக்கு மேலே வந்து ஜாபில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோவை பார்த்தாலே போதும் உடனே போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க.
அதுக்கு என்ன எலிஜிபிள், யார் யார் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கோம். அது தயவு செஞ்சு எல்லாருமே கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு ஓகே அந்த எலிஜிபிள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணுங்கள். மற்ற ஜாப் இன்னும் நிறையவே இருக்குது இல்லையா, அதில் ஏதாவது ஒரு ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பட் இந்த ஜாபுக்கு 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும், அண்ட் மினிமம் உங்களுக்கு 1 இயர் அல்லது அதுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிள், இல்லைன்னா ஜாப் கிடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷராக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக பண்ண வேண்டாம், பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் ஆப்ஷன். லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர் மந்த்துக்கு 45,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் கரெக்டாக பேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா எந்த விதமான பேக்கிங் ஜாபாக இருக்கட்டும் அது நீங்கள் பேக் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அவங்க கொடுக்குற ப்ராடக்டை சரியான அளவுகளில் எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் நீங்கள் பேக் பண்ணி கொடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் இந்த ஜாபை நீங்கள் 2-3 மெம்பர்ஸாக நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு ஃபேமிலியாக கூட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுதான் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குற விஷயம். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு ஜாப் உங்களுக்கு வேணும் கண்டிப்பானா இந்த ஜாபை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் உள்ள எலிஜிபிள்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன ஒரு முக்கிய குறிப்பு வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் என்னோடய நம்பருக்கு யாரும் வந்து காண்டாக்டோ அல்லது மெசேஜோ பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் ராயலோ இல்லை எஸ்பிஓவில் அந்த மாதிரில நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களா மெசேஜ் பண்ணுங்கள். அதர்வைஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோமு பேக்கிங் ஜாப் அதெல்லாம் அதில் எப்படி நான் சொல்லியிருக்கேனோ அப்படி நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். எனக்கு நீங்கள் பர்டிகுலராக மெசேஜோ காலோ பண்ண வேண்டாம் சரிங்களா. சரி, இப்போ இந்த ஜாபுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். லிங்க் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் லிங்க் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து ஷோ ஆகும். இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேக்கிங் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. வி ஆர் ப்ரொவைடிங் பென்சில் ரப்பர் ஷார்ப்னர் பாக்ஸ் பேக்கிங் ஜாப்னு இருக்குது. பட் ஆனால் இதில் நீங்கள் பண்ணக்கூடியது ரப்பர் பேக்கிங் மட்டும்தான். யூ கேன் ஒர்க் ஃப்ரம் யுவர் ஹோம், உங்களோட வீட்டிலேருந்து பண்ண போகிறீங்க. உங்களுக்கு தேவையான பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டுக்கே வந்துடும். 100% ஒரு ஃப்ரீயான ஹோம் பேக்கிங் ஜாப். எந்த ஸ்டேஜ்லேயும் எந்த விதமான பேமெண்ட்டையும் இவங்க உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க சேலரி வீக்லி ஒரு மந்த்லி கொடுக்குறாங்க. உங்கள் சேலரியை நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஜிபே, ஃபோன்பே அல்லது பேடிஎம் வழியாக எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் கிளியராக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் உங்கள் நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜெண்டர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஜாபில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என்னென்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு வில்லேஜ் பக்கம் இருக்கிற பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வில்லேஜ் அப்புறம் நீங்கள் என்ன தாலுக்கா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சிட்டி அப்படிங்கிற எல்லாத்தையுமே கிளியராக நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களோட சிட்டி, காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாமே கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கிற சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி யார் யார் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் மற்ற பர்சன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஜாப் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம், அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கணும். மற்ற பீப்புள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஜாப் உங்களுக்கு வரும். இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்க ஜாபை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்போ தான் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் கிடைக்கும். நீங்களும் அதை வந்து ஈஸியாக பார்த்து அப்ளை பண்ணுறதுக்கும் சரி அண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் சப்போஸ் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது ஒரு மாவட்டத்தில் இருக்கீங்க, இருந்தாலும் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க சப்போஸ் யாருமே அப்ளை பண்ணலை, இல்லை ஆட்கள் கம்மியாக இருக்காங்க பட்சத்தில், வேறு யாராவது வந்து அதர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அதுலேருந்தும் உங்களுக்கு வேகன்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே, ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.